எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோழி அவயம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும், எப்போ குஞ்சு பொறிக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மண்ணை ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. மண் எந்த அளவுக்குன்னா ஓரளவுக்கு ஒரு முக்கால் அளவு கொட்டிட்டு அது ஃபுல்லாக வந்து இப்போ முட்டையை அடிக்கிடுங்க. முட்டை வந்து திட்டமாக வைக்கணும். நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கிறோம். அது ஏன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். எல்லா முட்டைங்களும் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால், இதில் கோழி எடுத்து விட்டு நம்ம மூடி வச்சிடணும். எதுக்காக மூடுறோன்னா வந்து மற்ற கோழிங்களோ இல்லை எதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், அதனால தான். அடுத்து நம்ம நடுவில் நடுவில் என்ன பண்ணோம்னா, அதுக்கு தீனி தண்ணி இதெல்லாம் போடணும். நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும், அதுவாகவே சாப்பிட்டு வந்து மறுபடியும் முட்டையில் அவயத்தில் உட்காந்துரும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது கரெக்டாக வந்து 20வது நாள். 20வது நாளில் வந்து இந்த மாதிரி கோழி குஞ்சு வந்து முட்டையை உடச்சி வச்சுருக்குது பார்த்தா தெரியும். அது இனிமேல் வந்து பொறிஞ்சி வரும். இப்போ 2-3 முட்டைங்க மட்டும் இன்றைக்கி மூ குத்திருக்குது 20வது நாள். இன்றைக்கி நாங்கள் மறுநாள் காலையில் பார்த்தோம். இது வந்து 21வது நாள் கரெக்டாக சொல்லப்போனால். இப்போ 2 கோழி குஞ்சு மட்டும் பொறிச்சிருந்தது பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நாளைக்கு இல்லை இன்றைக்கே வந்து பொறிச்சிடும் மீதி எல்லாமே. நாங்கள் வந்து ஒரு 20 முட்டை வச்சுருப்போம். அதில் வந்து 9 முட்டை தான் பொறிச்சுது. அது ஏன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோழி வந்து 10 முட்டை போட்டு வச்சு, அது வந்து ஒரு இடத்த செட்டில் ஆகி அவயத்தில் உட்காந்துச்சு. சரி, நாங்கள் அதை டச் பண்ண தேவையில்லைன்னு விட்டோம். அதே இடத்துல வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வேறு சில கோழிங்க வந்து முட்டை போட ஆரம்பிச்சிதுங்க. இல்லை புது முட்டை எது பழைய முட்டை எதுன்னு தெரியாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், வீடு எடுக்கிறதுக்காக அந்த மொத்த முட்டையும் எடுத்து ஒரு இடத்துல நாங்கள் வச்சிட்டோம். அதனால தான் பாதி முட்டை பொறிச்சிது, பாதி முட்டை பொறிக்கல. இப்போ அதே மீதி முட்டையில் வந்து இப்போ இன்னொரு கோழி குஞ்சு மறுபடியும் உக்காந்துச்சு. இப்போ அது பொறிஞ்ச உடனே உங்களுக்கு வேணால் நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், வேறு கோழியோட முட்டை அப்போ வச்சா பொறிக்காதான்னு. பொறிக்கும். அது வந்து எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ கோழி இன்றைக்கி உட்காருதுன்னா அன்னைக்கே எல்லா முட்டையும் நம்ம வச்சிருந்தோம். ஒரு 10 நாள் கோழி உட்காந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் புது முட்டை வச்சு அது பொறிக்கிறதுக்கு லேட் ஆகும். இதுதான் வந்து 10 முட்டை பொறிக்காமல் போனதுக்கான ரீசன். 22வது நாள் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா 9 கோழி குஞ்சு பொறிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கோழி வந்து அவயத்தில் உட்காரல. அதுவும் ஏந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சது, கோழி குஞ்சு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு கோழி வந்து அவயத்தில் உட்காந்து அது குஞ்சு பொறிக்கிறதுக்கு வந்து 21 நாள் ஆகும். முன்ன பின்னா 1 நாள் வித்தியாசம் வரும். சில கோழி வந்து 20வது நாளே பொறிச்சிரும். சில தடவை வந்து 21வது நாள் இல்லை 22வது நாள் தான் பிடிச்சிருவானோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி அவையும் வச்சோம், என்னென்னலாம் பிரச்சனை வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.